பாதகன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாளிடுகள் ஒரு பார்வையுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் 28ஆம் தேதி 10ஆம் மாதம் 2022 வெள்ளிக்கிழமை பொழுது. இன்றும் இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய சில பத்திரிகைகளினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையில் அமைந்திருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் இன்றைய தினம் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது, ஜிஎஸ்பி வரி சலுகையை வழங்குவதா இல்லையா, வாக்குறுதிகளின் அமலாக்கத்தின் அடிப்படையிலேயே இறுதி தீர்மானம், கூட்டமைப்பிடம் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவிப்பு என்கின்றவாறாக பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது, பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக இல்லாதொழித்தல் அல்லது அச்சட்டத்தில் அவசியமான திருத்தங்களை மேற்கொள்ளல் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் உரியவாறு நிறைவேற்றப்படவில்லை என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிடம் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளின் அமலாக்கம் நாட்டின் தற்போதைய மனித உரிமைகள் நிலவரமாகிய விடயங்களை அடிப்படையாக கொண்டே மீண்டும் இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை வழங்குவதா இல்லையா என தீர்மானிக்கப்படும் என்றும் தூதுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவகார சேவை பிரிவின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்கள பணிப்பாளர் பயோலா பம்ப்ளோனி உள்ளடங்கலாக இலங்கையில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரிகளுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை சம்பந்தனின் கொழும்பு இல்லத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரனும் கலந்து கொண்டிருந்தார். இச்சந்திப்பின் போது மனித உரிமைகள், பொருளாதாரம் மீட்சி, ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கல், உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள், நல்லிணக்கம், அதிகார பகிர்வு, அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு, வடகிழக்கில் காணிகளை மீள கையளித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக தற்போது நடைமுறையில் உள்ள ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை வழங்கல் நடைமுறையானது எதிர்வரும் 3 வருடங்களில் முடிவடையும் என்றும் அதன் பின்னர் மீண்டும் புதிய நடைமுறை ஆரம்பமாகும் என்றும் சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் ஆகியோரிடம் தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் அவ்வேளையில் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை பெறுவதற்காக மீண்டும் அனைத்து நாடுகளும் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே அதற்கமைய ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை பெறுவதற்காக இலங்கை விண்ணப்பிக்கும் போது நாட்டின் தற்போதைய மனித உரிமைகள் நிலவரும் பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் உள்ளடங்கலாக ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளின் அமலாக்கம் ஆகிய விடயங்களை அடிப்படையாக கொண்டே இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை வழங்குவதா இல்லையா என்று தீர்மானிக்கப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக இல்லாதொழித்தல் அல்லது அச்சட்டத்தில் உரியவாறான திருத்தங்களை மேற்கொள்ளல் என்ற இலங்கை அரசாங்கத்தின் வாக்குறுதி முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இது குறித்து தாம் அரசாங்கத்திடம் தெளிவாக எடுத்துரைக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகள் உரியவாறு நிறைவேற்றப்படாவிடின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை வழங்குவதென்பது கடினமான விடயமாகவே அமையும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்கின்றவாறாக வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ந்தும் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நவம்பர் 14ஆம் தேதி 2023க்கான பட்ஜெட் ஜனாதிபதி ரணில் சமர்ப்பிப்பார் என்கின்றவாறான செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்ற ரீதியில் எதிர்வரும் 14ஆம் தேதி சபையில் உரையாற்றவுள்ளார். அதன்படி வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் 7 நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது. மேலும் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பை எதிர்வரும் டிசம்பர் 8ஆம் தேதி வியாழக்கிழமை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தலைமையில் நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தின் போது இத்தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. எதிர்வரும் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற அமர்வு இடம்பெறுவதுடன் 9ஆம் தேதி நாட்டின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்ற ரீதியில் எதிர்வரும் 14ஆம் தேதி 2023ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சபைக்கு சமர்ப்பிக்க உள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் உரை 2ஆம் வாசிப்பு ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 14ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இடம்பெறுவதுடன் 2ஆம் வாசிப்பு மதிப்பீடு நவம்பர் 22ஆம் தேதி இடம்பெறும்.
குளநிலை விவாதம் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை இடம்பெறுவதுடன் மூன்றாம் வாசிப்பு மதிப்பீடு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இடம்பெறும் என்கிற வராக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. கோதாவுக்காக ஆஜராவதில்லை உயர்நீதிமன்றக்கு அறிவித்த சட்டமாதிபர் என்கிற வராக ஒரு செய்தி. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமை ஊடாக அரசு அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுவின் பிரதிவாதிகளில் ஒருவரான முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே சார்பில் இனிமேல் ஆஜராக போவதில்லை என சட்டமாதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு நேற்று அறிவித்தார். சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் தாக்கல் செய்துள்ள குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனு நேற்று வியாழக்கிழமை பரிசீலனைக்கு எடுக்கப்பட்ட போது சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் பாரந்தர் ரணசிங்க இதனை நீதிமன்றக்கு அறிவித்தார். குறித்த மனுவானது உயர்நீதிமன்ற நீதியரசர்களான யசந்த கோதாக்கட் ஏச் என் டி நவாஸ் மற்றும் ஜனக்டி சில்வா ஆகிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் அடங்கிய குழா முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது மன்றில் ஆஜராகிய மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் பாரந்தர் ரணசிங்க மனுவின் பிரதிவாதிகளில் ஒருவரான முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே தற்போது ஜனாதிபதி வகிக்காத நிலையில் அவருக்காக இனிமேல் இந்த மனுவில் சட்டமாதிபர் ஆஜராக மாட்டார் என அறிவித்தார். எனினும் இந்த மனு தொடர்பில் மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபனைகளை முன்வைக்க அவகாசம் அளிக்குமாறு அவர் மத்திய சுற்றாடல் அதிகார சபை சார்பாக நீதிமன்றில் கோரிக்கை முன்வைத்தார். எனினும் குறித்த கோரிக்கைக்கு மனுதாரர் சார்பில் ஆஜரான ஸ்ரீஸ்ட சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாபரே கடும் ஆட்சேபனை முன்வைத்தார். ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபனைகளை முன்வைக்க சட்டமாதிபருக்கு இருவார கால அவகாசத்தை நீதியரசர்கள் வழங்கினர். அதன்படி இந்த மனுவானது எதிர்வரும் 2023 ஜனவரி 20ஆம் தேதி மேல பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது என்கின்றவராக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக வீரகேசரி பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது கட்டமிடப்பட்ட செய்தியாக சுயாதீன நிலையை உறுதிப்படுத்துங்கள் அரசியலமைப்பு பேரவை ஆணைக்குழுக்கள் குறித்து சட்டத்திறனிகள் சங்கம் அறிவிப்பு என்கின்றவாறாக செய்தி அமைந்திருக்கின்றது. அண்மையில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசியலமைப்பின் 22ஆவது திருத்தமானது 20ஆவது திருத்தத்துக்கு முன்னர் காணப்பட்ட விடயங்களை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்கள் தொடர்பில் உரியவாறான கடப்பாடுகள் மற்றும் மட்டுப்பாடுகளை திருத்தம் விதிக்கவில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. எனினும் இப்புதிய திருத்தத்தின் பிரகாரம் நிறுவப்படும் அரசியலமைப்பு பேரவை மற்றும் அதனைத் தொடர்ந்து நியமிக்கப்படும் சுயாதீன ஆணைக்குழுக்கள் என்பன சுதந்திரமாகவும் பக்கச்சார்பற்ற வகையிலும் இயங்குவது அவசியமாகும் என்பதுடன் அவை நாடு மற்றும் நாட்டிலுள்ள கட்டமைப்புகள் மீதான நம்பிக்கையை மேலுறுதிப்படுத்தும் விதமாக செயற்பட வேண்டும் என்று அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. பாராளுமன்றத்தில் கடந்த 21ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்புக்கான 22ஆவது திருத்தம் தற்போது அரசியலமைப்புக்கான 21ஆவது திருத்தம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இத்திருத்தம் குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே சட்டத்தரணிகள் சங்கம் மேற்குறிப்பிட்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி மிக நீண்ட செய்தியாக தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது சுயாதீன நிலையை உறுதிப்படுத்துங்கள் அரசியலமைப்பு பேரவை ஆணைக்குழுக்கள் குறித்து சட்டத்தரணிகள் சங்கம் அறிவிப்பு என்கிற தலைப்பில் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வரி கொள்கையை மறுசீரமையுங்கள் நாமல் ராஜபக்சே கோரிக்கை என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. வரி அதிகரிப்பு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே வரி கொள்கை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கத்தின் ஒரு சில தீர்மானங்கள் தவறு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேற்றம் அடைவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். புத்தளம் ஆராய்ச்சிக்கட்டு பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற பொதுஜன பெருமனவின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் ஆட்சிக் காலத்தில் தான் நாடு அபிவிருத்தி அடைந்துள்ளது. 2005ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையான கால பகுதியில் நாடு பல துறைகளில் அபிவிருத்தி அடைந்தது. தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாயின் கிராமப்புறங்கள் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டன. நடுத்தர மக்கள் தொழில்துறையில் முன்னேற்றம் அடைந்தார்கள். 2015ஆம் ஆண்டு நாட்டு மக்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். நல்லாட்சி அரசாங்கத்தில் நாடு அபிவிருத்தி அடையவில்லை. ராஜபக்சேக்களை பழிவாங்கும் நோக்கில் எமது அரசாங்கத்தின் அபிவிருத்தி செய்ய திட்டங்கள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டன. 2019ஆம் ஆண்டு கோதபாய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெற்றது. தேசிய தொழில்துறையை மேம்படுத்தும் நோக்கில் அவர் வரிச்சலுகை வழங்கினார். வரிச்சலுகை வழங்கப்பட்டதால் அரசு வருவாய் இழக்கப்பட்டது என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினார்கள்.
நோக்கில் வரியை அதிகரிக்கும் போது எதிர்க்கட்சியினர் அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். வரி அதிகரிப்பால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே வரி கொள்கை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் எடுத்த ஒரு சில தீர்மானங்கள் தவறு என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அச்சுறுத்தல்களால் எமது அரசியல் பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது. தவறுகளை திருத்திக் கொண்டு சவால்களை வெற்றி கொள்வோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்றார் என்கிற வராக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தலை எதிர்கொள்ள தயார் மஹிந்த ராஜபக்ஷ கூறுகின்றார் என்கிற வராக ஒரு செய்தி. நெருக்கடியான சூழ்நிலையில் அரசாங்கத்தை பொறுப்பேற்று சவால்களை வெற்றி கொள்ள முன்வராதவர்கள் தற்போது நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். தேர்தல் எந்நேரம் இடம்பெற்றாலும் அதை எதிர்கொள்ள தயார் என்பதை மீண்டும் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். புத்தளம் ஆராய்ச்சிக்கட்டு பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, நாட்டு மக்கள் இனம் மதம் என வேறுபட்டு செயற்பட்டால் தற்போதைய பொருளாதார நெருக்கடி தீவிரம் அடையுமே தவிர குறையாது. இதன் காரணமாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன மீண்டும் ஒன்றிணைந்து எழுவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் புத்தளம் மாவட்டத்தில் கட்சி மாநாட்டை நடத்த தீர்மானித்து பொருளாதார பாதிப்பு சகல தரப்பினருக்கும் தாக்கம் செலுத்தியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டது. நாட்டு மக்களின் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை வழங்கினோம் என்பதை உறுதியுடன் குறிப்பிட முடியும். நாடு அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது அரசாங்கத்தை அமைக்கும் சவாலை ஏற்றுக்கொள்ளாமல் தப்பிச் சென்றவர்கள் தற்போது நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறார்கள். நாட்டில் இடம்பெற்ற கலவரங்கள் தொடர்பில் புதிதாக குறிப்பிட வேண்டிய தேவை கிடையாது. பொருளாதார பாதிப்புக்கு தீர்வு காண அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை தற்போது செயற்படுத்தியுள்ளது. மக்களை குழப்பமடையச் செய்து இப்பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது. இனம் மதம் என பிளவுபட்டால் எந்த பிரச்சனையையும் வெற்றி கொள்ள முடியாது. தேர்தல் எந்த நேரத்தில் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள தயார் என்பதை மீண்டும் குறிப்பிடுகிறேன். தேர்தலை கண்டு அஞ்ச வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. எத்தேர்தல் இடம்பெற்றாலும் சிறந்த முறையில் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம். மனநோயாளி குழப்பமடைவதால் வைத்தியர் குழப்பமடைவதில்லை. ஆகவே தவறான விமர்சனங்களுக்கு கவனம் செலுத்தப் போவதில்லை. எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்காக ஒன்றிணைந்து செயற்படுவது அவசியமாகும் என்றார் என்கிறவராக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இறுதிச் செய்தியாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் பிரதான எதிர்க்கட்சி கூறுகின்றது என்கிற செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசியலமைப்பின் 21வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். ஆனால் இத்திருத்தத்திலும் மேலும் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே இதிலுள்ள சிறந்த விடயங்களை உள்ளடக்கி விரைவில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்தகோரல தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த 9 சுயாதீன ஆணைக்குழுக்கள் மீளவும் அமைக்கப்பட வேண்டும். 21வது திருத்தத்தில் இரட்டை குடியுரிமையுடையோர் விவகாரம் உள்ளடக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சிக்குரியதாகும். அதேபோன்று தேசிய கணக்காய்வு ஆணைக்குழு, தேசிய பெருகை ஆணைக்குழு என்பன மீள ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமையானது ஒழுக்கமான நிதி நிர்வாகத்துக்கு உதவுவதாக அமையும். ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஆணைக்குழுக்களுக்கு அரசியல் நியமனங்களே வழங்கப்பட்டன. இதன் காரணமாக பெரும்பாலான ஆணைக்குழுக்கள் அதன் சுயாதீன தன்மையை இழந்திருந்தன. இந்த நிலைமை மீண்டும் மாற்றமடையும் என்று எதிர்பார்க்கின்றோம். 21வது திருத்தத்தில் இரட்டை குடியுரிமை விவகாரம் உள்ளடக்கப்பட்டமை சிறந்த ஒரு விடயமாகும். பாராளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே இரட்டை குடியுரிமை கொண்டவரெனில் அது தொடர்பில் நீதிமன்றமே இறுதி தீர்மானத்தை எடுக்கும். அல்லது 2015 கீதா குமாரசிங்கவை போன்று இவரும் இரட்டை குடியுரிமையை நீக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் கீழ் இடம்பெற்ற பொது தேர்தலூடாகவே டயானா கமகே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எனவே இது தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை கருதியானது. நாட்டை வாங்குரோத்து நிலைக்கு உள்ளாக்கியவர்களுள் பிரதானமானவரான பெசில் ராஜபக்ஷே 2015 நாட்டிலிருந்து தப்பியோடியதை போன்றே தற்போதும் தப்பியோடியுள்ளார். இவ்வாறானவர்களுக்கு தொடர்ந்தும் நாட்டில் சிறப்புரிமைகளை அனுபவிக்கும் உரிமை கிடையாது. காரணம், 2005 முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு காணப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் குறைக்கப்பட்டது.
ஆனால் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பாதுகாப்புக்கு சுமார் 200க்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றார் என்கின்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் மின்பக்கத்தில் அமைந்திருக்கின்ற செய்திகள். தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய மின்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி, 21வது திருத்தத்தை அடுத்து நிதியமைச்சர் பதவியை இழக்கவுள்ள ரணில் பட்ஜெட்டை சமர்ப்பித்து உரையாற்றுவதற்காக கையெழுத்திடுவதை தாமதிக்கும் சபாநாயகர் என்கின்றவராக அமைந்திருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 21வது அரசியலமைப்பு திருத்தத்தில் சபாநாயகர் கையெழுத்திட்ட பின்னர் அது நடைமுறைக்கு வந்ததும் நிதியமைச்சர் பதவியை ஜனாதிபதியினால் வகிக்க முடியாத நிலைமை ஏற்படவுள்ளது. புதிய அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய பாதுகாப்பு அமைச்சு தவிர்ந்த வேறு அமைச்சு பதவிகளை ஜனாதிபதி வகிக்க முடியாது. இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாதுகாப்பு அமைச்சு பதவிக்கு மேலதிகமாக நிதி அமைச்சு பதவியை வகிக்கின்றார். இவ்வாறான நிலையிலேயே இப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 21வது திருத்தத்தை அடுத்து நிதியமைச்சர் பதவியை இழக்கவுள்ள ரணில் பட்ஜெட்டை சமர்ப்பித்து உரையாற்றுவதற்காக கையெழுத்திடுவதை தாமதிக்கும் சபாநாயகர் என்கின்றவராக அந்த செய்தி பிரதான செய்தியாக தொடர்ந்தும் செல்கின்றது. நாட்டை மீண்டும் வீழ்த்த வேண்டாம், புத்தளத்தில் மகிழ்ந்த வேண்டுகோள் என்கின்றவாறாக ஒரு செய்தி. வீழ்ந்த இடத்திலிருந்து நாட்டை மீட்டு முன்னோக்கி கொண்டு செல்ல முயற்சிக்க வேண்டுமே தவிர நாட்டை மீண்டும் வீழ்த்து முயற்சியில் அவரும் ஈடுபடக்கூடாது என்று முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்கின்றவாறாக அந்த செய்தியும் நீண்ட செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. கிளிநொச்சியில் 400 கடலட்டை பண்ணைகள், வரும் 2க்கு மட்டுமே அனுமதி என்கின்றவாறாக செய்தியொன்று அமைந்திருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் 400 வரையான கடலட்டை பண்ணைகள் செயற்பட்டு வருகின்ற போதும் வரும் 2 அட்டை பண்ணைகளுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்துள்ளதாக இலங்கை தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் தெரிவித்திருக்கின்றார் என்கின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கொழும்பில் நடந்த இரு போராட்டங்கள் என்கின்றவாறாக கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கின்றது. நாங்கள் சுருக்கமாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராகவும் பொதுமக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வரிச்சுமையினை குறைக்குமாறு வலியுறுத்தியும் கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை 2 வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்கின்றவாறாக புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. 2023 உலகில் மிக குறைந்த சம்பள உயர்வை வழங்கும் நாடாக இலங்கை என்கின்றவாறாக செய்தி. 2023 ஆண்டில் உலகில் மிக குறைந்த சம்பள உயர்வை வழங்கப் போகும் நாடாக இலங்கை விளங்கும் என்று ஆய்வு முடிவில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்றவாறாக அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. யார் அந்த எம்பிக்கள், விவரம் கூறும் சபாநாயகர் என்கின்றவாறாக செய்தி அமைந்திருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை வகிக்கும் இரட்டை குடியுரிமை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதை கண்டறிய சபாநாயகர் மகிந்த யாப்பாபே வர்த்தனை 225 பாராளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை குடிவரவு திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்கின்றவாறாக அந்த செய்தியும் தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி, ஐரோப்பிய ஒன்றிய குழு கூட்டமைப்புடன் சந்திப்பு என்கின்றவாறாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அந்த செய்தியை விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதேபோல சிறையில் தேரறி கொள்ள சதி முயற்சி, அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனம் குற்றச்சாட்டு என்கின்றவாறாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோல இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நிலையில் ரணில் இல்லை, பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதிலேயே கவனம், த ஸ்டேட்மெண்ட் என்கின்றவாறாக செய்திகள் அமைந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் மின்பக்கத்தில் அமைந்திருக்கின்ற செய்திகள். தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது வீரகேசரி பத்திரிகையின் உட்பக்கத்திலே மலையக செய்திகள் பக்கத்திலிருந்து ஒரு செய்தியை பார்க்கலாம். நகர சபைக்கு நிரந்தர செயலாளர் இல்லாததால் அபிவிருத்தி பணிகள் தாமதமடைகின்றன, ஹெடன் நகர பிதா எஸ் பாலச்சந்திரன் தெரிவிப்பெங்கிறவராக செய்தி அமைந்திருக்கின்றது. ஹெடன் டிகோயர் நகர சபைக்கு நிரந்தர செயலாளர் ஒருவர் நியமிக்கப்படாத காரணத்தால் சபையின் மூலம் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகள் மிகவும் தாமதமடைந்து வருவதாக நகர பிதா எஸ் பாலச்சந்திரன் சபையின் மாதாந்த அமர்வில் தலைமை வகித்து பேசும்போது தெரிவித்தார். அவர் மேலும் பேசுகையில், நெரலிகா மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஹெடன் நகரம் தனித்துவம் மிக்க கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தொன்றாகும். கொழும்பு, கெண்டி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, நெரேலியா, மெஸ்கலியா, பகவந்தலாவ, பெலாங்குடை முதலான பகுதிகளுக்கான பஸ் போக்குவரத்து சேவையும், கொழும்பு, பதுளை புகையிரத சேவைகளும் இடம்பெற்று வருவதாலும், வருடத்தில் 6 மாத காலத்துக்கு சிவனொளி பாதமலை யாத்திரை இடம்பெறுவதாலும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த நகரத்தின் ஊடாகவே பயணித்து வருகிறார்கள். எனவே நகரத்தை அழகுபடுத்தி அபிவிருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நகர சபைக்கு இருக்கின்றது. எனினும் ஒரு சபைக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டிய செயலாளர் ஒருவர் இல்லாத காரணத்தால் நமது பணிகள் மிகவும் தாமதம் அடைந்து வருவதை தடுக்க முடியாமல் உள்ளது. தலவாக்கலை நகர சபையின் செயலாளர் வாரத்துக்கு 2 தினங்கள் வந்து போகின்றார்.
அவரை நிரந்தரமாக நியமித்து உதவுமாறு வேண்டுகோள் விடுத்தும் எதுவும் நடக்கவில்லை. நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கு பொருத்தமான ஒரு இடம் கிடைக்காத காரணத்தால் என் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கழிவு முகாமித்துவம் செய்ய முடியாவிட்டாலும் இதுவரை ஏழை மக்களின் நலன் கருதி 14 கோடி ரூபாவுக்கு மேல் அபிவிருத்தி பணிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன என்கிறவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது நகர சபைக்கு நிரந்தர செயலாளர் இல்லாததால் அபிவிருத்தி பணிகள் தாமதமடைகின்றன. ஹட்டன் நகரபிதா எஸ் பாலச்சந்திரன் தெரிவிப்பு என்கிறவராக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்திலே சர்வதேச செய்திகள் பக்கத்திலிருந்து செய்தியை பார்க்கின்ற பொழுது அணு ஆயுத போர் ரஷ்ய படைகள் ஒத்திகை என்கிறவராக வினாக்குறியுடன் கூடிய செய்தி அமைந்திருக்கின்றது. அணுக்கழிவுகளை கொண்டு உக்ரைன் தாக்குதல் நடத்தவுள்ளதாக ரஷ்யா குற்றச்சாட்டு எழுப்பியுள்ள நிலையில் ரஷ்ய படைகள் எதிர்த்தாக்குதல் நடத்த ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளன. கடந்த 8 மாதங்களாக உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் உதவியுடன் உக்ரைனும் எதிர்த்தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கிடையே உக்ரைனின் அணுமின் நிலையங்களில் அணுக்கழிவுகளை பயன்படுத்தி நாசகார ஆயுதங்களை அந்த நாட்டு அரசு தயாரித்து வருவதாக ரஷ்யா குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளது. இதை மறுத்துள்ள உக்ரைன் அணுசக்தி அமைப்பு ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள சஃபோரிஷியா அணுமின் நிலையத்தில் தான் ஆபத்தான அணுக்கழிவுகளை கொண்டு ரஷ்யா ஆயுதங்களை தயாரிப்பதாக எதிர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. பிரிட்டன் பிரான்ஸ் துருக்கி நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடன் உரையாடிய ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷெர்கே ஷாய்கு தங்கள் மீது நாசகார ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்த உக்ரைன் ஆயத்தமாகி வருவதாக குற்றம் சாட்டினர். அணுக்கதிர்வீச்சு பொருட்களால் ஆன அந்த ஆயுதங்கள் மூலம் உக்ரைன் போரை மிகப்பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்று உக்ரைன் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறுகிறார். எனினும் இந்த குற்றச்சாட்டு முகாந்திரமற்றது என்று அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் அணு ஆயுதம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டால் தக்க பதிலடி தரும் வகையில் ரஷ்ய சிறப்பு படைகள் ஒன்றிணைந்து நவீன ஏவுகணைகளை செலுத்தி ஒத்திகையில் ஈடுபட்டு வருகிறது என்கிறவராக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கதையாவது நாட்டுக்கு பாதகமாக அமையும் என்கிறவாறாக அமைந்திருக்கின்றது. நாட்டில் மீண்டும் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்படுமானால் நாட்டை முன்னேற்றிச் செல்லும் வேலை திட்டங்கள் தடைப்படும் அபாயம் காணப்படுகின்றது. அதனால் மக்கள் கடந்த கால நிலைமைகளை உணர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வது தொடர்பில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அகில விராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கின்றார் என்கிறவாறாக அந்த செய்தி அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கின்ற பொழுது பிரிட்டனில் ஷுனக் ரிஷியின் தெரிவும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் என்கிறவாறாக ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது. பிரிட்டனில் கடந்த 3 மாதங்களுக்குள் 3வது பிரதமராக ரிஷி ஷுனக் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். லிஸ்ட்ரஸின் அரசாங்கத்தின் வரை குறைப்பு பட்ஜெட்டை தொடர்ந்து ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் கிளர்ச்சி ஏற்பட்டது. அதனையடுத்து அக்டோபர் 20 அன்று லிஸ்ட்ரஸ் ராஜினாமா செய்திருந்தார். கொரோனா வைரஸ் தொற்று நோய், ஊழல் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் ஏனைய நெருக்கடிகள் காரணமாக போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தார். அவருக்கு பின் பதவியேற்றிருந்த லிஸ்ட்ரஸ் 44 நாட்கள் மட்டுமே பதவியில் இருந்தார் என்கிறவாறாக ஆசிரியர் தலைப்பு தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் அமைந்திருக்கக்கூடிய கேலி சித்திரத்தை பார்க்கின்ற பொழுது ஆளும் பொதுஜன புறமுனவை நிறுவிய பசில் அரசியலில் ஈடுபட இரட்டை குடியுரிமை தடை அல்ல, பொதுச் செயலாளர் என்கின்றவாறாக கொடியுடன் ஆளும் கட்சியை நிறுவியவர் என்கின்றவாறாக ஒருவரும் ஸ்ரீலங்கா யுஎஸ்ஏ என்கின்றவாறாக 3 பேர் நிற்பதாகவும் அந்த கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளிவந்திருந்த ஒரு சில பத்திரிகைகளினுடைய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இத்துடன் நாளேடுகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நாங்களும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.